1003 சோழ தேசத்துல புலிக்கொடி உச்சத்துல பறந்த காலகட்டம். அப்போ தொலைநோக்கு பார்வையோட ஒரு சோழ ராஜா பிரம்மாண்டமா ஒரு கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாரு. 7 வருஷத்துல, அதாவது கிபி 1010 கட்டியும் முடிக்கிறாரு. கிபி 1800 புதர்கள் மண்டி சீண்டுவார் இல்லாம தன்னோட அழக இழந்து நிக்குது அந்த ராஜா கட்டின கோயில். அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்களுக்கு கூட இந்த கோயிலை கட்டினது யாருன்னு தெரியல. ஆனா அந்த ராஜா தன்னோட கல்வெட்டு மூலமா நான் தான் இந்த கோயிலை கட்டுனேன்னு அழகா இந்த உலகத்துக்கு சொல்லி இருக்காரு ஓர் தீர்க்கதரிசி. அந்த ராஜா தான் மாமன்னன் ராஜராஜ சோழன். அந்த கோயில் உலக அதிசயத்துல ஒன்னா சேர்க்கப்பட வேண்டிய தஞ்சை பெரிய கோயில். சரி, அந்த கல்வெட்டுல அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு? பாண்டிய குலாசனே, வடநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர், நாம் எழுப்பிச்ச திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம். ஆமாங்க, மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வச்ச பேரு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம். இந்த பெருமை வாய்ந்த கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு போக போறோம். தஞ்சை பெரிய கோயில உலக அதிசயங்கள்ல முதன்மையா சேர்க்கப்பட வேண்டிய கோயில்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசியில நீங்களே ஒத்துப்பீங்க. ஹலோ, ஹாய், வணக்கம், நான் உங்கள் பிரபுநந்தன். வெல்கம் டு பிரபுநந்தன் சேனல் 10, டிராவல் ப்ரோ அண்ட் எக்ஸோட்டிக் லைஃப் ஸ்டைல். சோழர்களுக்கு அப்புறம் தஞ்சாவூர் ஆண்ட பல மன்னர்களோட பங்களிப்பை தஞ்சை பெரிய கோயில பார்க்கலாம். சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள், கடைசியாக ஆங்கிலேயர்கள் அப்படின்னு ஒரு பெரிய வரிசையே இருக்கு. இப்ப நாம கோயிலோட அமைப்பை பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது மராட்டா வாயில், அதுக்கு அப்புறம் தெரிகிறது கேரளாந்தகன் திருவாயில், அது வழியா போனா ராஜராஜன் திருவாயில். இதை தாண்டி உள்ள வந்தாச்சுன்னா கோயிலோட உள்பக்கம் வந்தாச்சுன்னு அர்த்தம். 4 பக்கமும் திருச்சுற்று மாளிகை தெரியும், எதிர்பக்கம் நந்தி மண்டபம் தெரியும். அங்க இருந்து நிமிர்ந்து பார்த்தா 216 அடி உயரத்துல ஸ்ரீ விமானம் பிரம்மாண்டமா தெரியும். ஸ்ரீ விமானத்துக்கு பின்பக்கம் கருவூரார் சன்னதி, அதுக்கு வலது பக்கம் சுப்பிரமணியர் சன்னதி, கோயில ஒட்டி வலது பக்கம் சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும், நந்தி மண்டபம் பக்கம் அம்மன் சன்னதி இருக்கும், அதுக்கு பின்பக்கம் நடராஜர் சன்னதி இருக்கும், அதை ஒட்டி 4 பக்கமும் திருச்சுற்று மாளிகை. அப்படியே கோயிலுக்கு இடது பக்கம் பாத்தீங்கன்னா வராகி அம்மன் சன்னதி இருக்கும். வராகி அம்மன் கோயில் பின்பக்கம் விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு. ரோடு தாண்டி கோயில் முன்னால வந்து நின்னா நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியறது மராட்டா வாயில். இது கோபுரம் கிடையாதுங்க, மராட்டியர்கள் 16-17 ஆம் நூற்றாண்டுல இதை கட்டியிருக்காங்க. இந்த நுழைவு வாயிலோட 2 பக்கமும் விநாயகருக்கும் முருகனுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. கோயிலை சுத்தி கோட்டை மாதிரி பிரம்மாண்டமா பெரிய சுவர்களை கட்டி பக்கவாட்டுல அகழியும் அமைச்சிருக்காங்க. அதுல எக்கச்சக்கமா முதலைகளை வளர்த்து கோயிலுக்கு நல்ல பாதுகாப்பும் கொடுத்திருக்காங்க. இந்த மராட்டா வாயிலோட உயரம் 32 அடி. மராட்டா வாயில தாண்டி உள்ள போனா நம்ம கண்ணு முன்னால பிரம்மாண்டமா கேரளாந்தகன் திருவாயில் தெரியும். அது என்ன கேரளாந்தகன் யோசிக்கிறீங்களா? மாமன்னன் ராஜராஜ சோழனை தான் அப்படி அழைச்சாங்க. மன்னரோட முதல் போர் வெற்றியின் நினைவா கட்டினது அந்த போர் தான் காந்தளூர் சாலை போர். போர் நடந்த வருஷம் கிபி 988. ராஜராஜ சோழனோட தூதுவன சேரமன்னன் பாஸ்கர ரவிவர்மன் சிறையில அடைக்கிறாரு. அதனால சேர நாடு மேல போர் தொடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறாரு. அந்த வெற்றியோட ஞாபகமா கட்டினதுதான் இந்த கேரளாந்தகன் திருவாயில். இந்த கேரளாந்தகன் திருவாயில் மேல பார்த்தா அழகழகா நிறைய சிலைகள் செதுக்கி இருக்காங்க. 2 பக்கமும் துவாரபாலகர் சிலைகள், அதோட வலது பக்கம் பிரம்மா, இடது பக்கம் சிவன் பார்வதி சிலைகள் இருக்கும். இடது பக்கம் கடைசியில காளி சிலை, வலது பக்கம் சிவபெருமான் இடதுகால உயர்த்தியப்படி இருக்கிற ருத்ர தாண்டவ சிலை. சிலைகளை ரசிச்சுட்டு திருவாயில் உள்ள போறாம்னு பார்த்தா 40 அடி உயரத்துல ஒரே கல்லுல செஞ்ச 2 நிலைக்கால்களை நிக்க வச்சு சும்மா மிரட்டி இருக்காங்க. நான் உண்மையிலேயே அரண்டு போயிட்டேன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செதுக்கி முடிச்ச கல்லே 40 அடி உயரம்னா செதுக்கிறதுக்கு முன்னால கற்பனையே பண்ண முடியலைங்க. இவ்வளவு பெரிய கல்லை எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி தூக்கி நிறுத்தினாங்க? மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கும் தலைமை சிற்பி வீர சோழன் குஞ்சர மல்லனுக்கும் தான் வெளிச்சம்.
அஞ்சு தளம் இருக்கிற இந்த கேரளாந்தகன் திருவாயிலோட உயரம் 113 அடி, அகலம் 56 அடி. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டிலேயே முதல் உயரமான கோபுரம்னா அது இந்த கேரளாந்தகன் திருவாயில் தான். அந்த நிலக்கால்களுக்கு மறுபக்கம் பார்த்தா ரெண்டு துளைகள் தெரியுது பாருங்க. பிரம்மாண்டமான கதவுகள் இருந்ததற்கான ஒரு அடையாளம் தான் அது. இதை ரசிச்சுட்டு கேரளாந்தகன் திருவாயிலோட மறுபக்கம் பார்த்தா அங்கேயும் சிலைகளை அட்டகாசமா செதுக்கி இருக்காங்க. துவாரபாலகர்கள் சிலைகள், பிரம்மா விஷ்ணு சிலைகள், கிருஷ்ணலீலா சிலை, நரசிம்ம அவதாரம் சிலை, ஹிரண்யகசிபு சிலைன்னு ரொம்ப நுணுக்கமா செதுக்கி இருக்காங்க. கேரளாந்தகன் திருவாயிலுக்கு அடுத்து இருக்கிறது 54 அடி உயரமும் 3 தளமும் இருக்கிற ராஜராஜன் திருவாயில். இப்ப நாம பெருமையா சொல்லிட்டு இருக்கிற 3D டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை அந்த காலத்துல சிற்ப கலையிலேயே காமிச்சிருக்காங்க. இந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் புடைப்பு சிலைகளை பார்த்தா உங்களுக்கே புரியும். அடுத்ததா இந்த ராஜராஜன் திருவாயில்ல எக்கச்சக்கமான கல்வெட்டுகளை நாம பார்க்கலாம். இந்த மாதிரி கல்வெட்டு எல்லாமே அந்த காலத்து டாக்குமெண்ட்னு கூட சொல்லலாம். ராஜராஜன் திருவாயில தாண்டி உள்ள நுழைஞ்சா நந்தி மண்டபம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நந்தியையும் நந்தி மண்டபத்தையும் கட்டுனது மாமன்னன் ராஜராஜ சோழன் கிடையாது. இப்ப இருக்கிற நந்தி சிலை தஞ்சை நாயக்க மன்னர்கள் 15-16 ஆம் நூற்றாண்டுல செஞ்சிருக்காங்க. ஒரே கல்லுல செஞ்ச இந்த நந்தியோட உயரம் 12 அடி, எடை 25 டன். இந்த நந்தி மண்டபத்தோட மேல் விதானத்துல 3ஆம் சிவாஜி மன்னர் காலத்துல, அதாவது 16ஆம் நூற்றாண்டுல, அழகான பூக்களும் பறவைகளும் பலவிதமான வண்ணங்களை வச்சு ஓவியங்களா தீட்டி இருக்காங்க. இப்போ நந்தி சிலையையும் பார்த்தாச்சு. சரி, ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு எந்த வழியா உள்ள வருவாரு தெரியுமா? அம்மன் சன்னதிக்கு பின்பக்கம் திருச்சுற்று மாளிகையில இருக்கிற அணுக்கன் வாயில் வழியா தான் வருவாரு. அதை இப்போ மூடி வச்சிட்டாங்க. கோயிலுக்கு உள்ள வந்து அவரே கட்டின வராகியம்மன் சன்னதியில வழிபாடு செஞ்சுட்டு இந்த விக்ரமன் திருவாயில் வழியா தான் கோயிலுக்குள்ள போவார். என்னது, விக்ரமன் திருவாயிலா? ஆமாங்க, ராஜராஜ சோழன் பயன்படுத்திய விக்ரமன் திருவாயில் கோயிலோட இடது பக்கம் இருக்கு. விக்ரமன் அப்படிங்கிறது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய இன்னொரு பெயர். தன் மகன் பெயர்லேயே அமைச்ச இந்த திருவாயில தான் அவர் பயன்படுத்தினார். அப்படியே கோயிலுக்கு உள்ள வந்தோம்னா கர்ப்ப கிரக வாசலுக்கு ரெண்டு பக்கமும் பிரம்மாண்டமா 2 துவாரபாலகர்கள் சிலை இருக்கும். இந்த சிலைய காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சிலையிலேயே அழகா காமிச்சிருப்பாங்க. நம்ம பார்வையில யானை ரொம்ப பெருசுன்னா அந்த யானையை விழுங்குற அளவுக்கு ஒரு பெரிய பாம்பு காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த பாம்பை துவாரபாலகர் காலால நசுக்கிற மாதிரி சிலைய செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த துவாரபாலகர் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருப்பாரு அப்படிங்கறத கற்சிலையிலேயே அழகா சொல்லியிருக்காங்க. மாலிகாபூர் படையெடுப்பு நடந்தப்போ இந்த கோயில சிதைச்சிட்டாங்க. அந்த நேரத்துல உடஞ்ச துவாரபாலகரோட வலது கால மறுபடியும் கல்லால செஞ்சு சேர்க்க முடியாதுங்கிறதால சுதையில செஞ்சு அழகா சேர்த்துட்டாங்க. அதை தட்டி பாக்குறப்போ அந்த சத்தத்திலேயே நமக்கு அந்த வித்தியாசம் புரியும். மாலிக் காஃபூர் தஞ்சை கோயில சிதைச்சான். ஆனா சோழ சாம்ராஜ்யத்தை நிர்மூலமாக்கின பாண்டியர்களோ கோயில சிதைக்காம 13ஆம் நூற்றாண்டுல பார்வதி அம்மன் சன்னதிய தஞ்சை கோயிலுக்குள்ள கட்டினாங்க. இங்க இருக்கிற சுப்பிரமணியர் கோயில் 15ஆம் நூற்றாண்டுல நாயக்கர்கள் கட்டினது. விநாயகர் சன்னதியும் நடராஜர் மண்டபமும் 17ஆம் நூற்றாண்டுல மராட்டிய மன்னர்கள் கட்டினது. 7 வருஷத்துல தஞ்சை பெரிய கோயில கட்டி முடிச்சு கிபி 1010ல கும்பாபிஷேகம் செஞ்சாரு மாமன்னன் ராஜராஜ சோழன். அந்த வருஷத்துல இருந்து 160 வருஷம் கழிச்சு கிபி 1173ல இத்தாலியில 180 அடி உயரம் இருக்கிற பீசா கோபுரத்தை கட்டினாங்க. கட்ட ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அந்த கோபுரம் சாய தொடங்கிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 10 டிகிரி வரைக்கும் சாஞ்சிருக்கு. ஆனா நம்ம தஞ்சை பெரிய கோயில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6 பூகம்பங்களை சந்திச்சும் துளி அளவு கூட சாயாம கம்பீரமா நிமிர்ந்து நிக்குது. இது உலக அதிசயம்.
ஆலயம் இல்லையா? உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் பிரபுநந்தன்.